இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நிச்சயம் இந்த உலகம் பெண்களுக்கானது அல்ல இது பெண்களுக்கு பாதுகாப்பான உலகம் அல்ல ஆண்களை வலிமையாக அமைத்தது பெண்களை பாதுகாக்க பலாத்காரம் செய்வதற்கு அல்ல என்று திரைப்படத்தில் வசனமாக வரும்போது நம்முடைய முகத்தில் ஓங்கி அரைவது போன்ற உணர்வு ஏற்படுவது ஏன் சகோதரி காதலி அம்மா மனைவி மகள் என் பாட்டியாக என எந்த தோற்றத்தில் உருவத்தில் என்ன உடை உடுத்தி இருந்தாலும் கூட எப்படியாவது அவர்களை துச்சாதனன் போல துயிலுறுத்திட வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்ட ஆண்கள் கூட்டம் இங்கே உலகம் முழுக்க பரவி இருக்கிறது சிலர் மனதளவில் துச்சாதனன் சிலர் செயல் வடிவத்தில் துச்சாதனன் வெளி ஆண்களால் மட்டும்தான் ஒரு பெண் பாதிக்கப்படுகிறாளா என்றால் இல்லை தன்னுடைய சொந்த பந்தங்களாலும் மனவேதனைக்கு உள்ளாகிறாள் மாமனார் சகோதரன் மைத்துனன் என பல்வேறு உறவு வேடங்களில் தெரியும் ஆண்களும் கூட தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவள் என்ற உணர்வின்றி தங்கள் பார்வையாலும் சில சமயம் செயலாலும் கூட துணிந்து அவளை மானபங்க படுத்துகிறார்கள் அப்படியாக ஜாம்செத்பூரில் தன்னுடைய சொந்த மாமனாரால் மானபங்கத்திற்கு ஆளாகி வந்த மருமகள் ஒரு எல்லையில் வெகுண்டெழுந்து அவரது செயலை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார் இந்த நிகழ்வை காணும் போது மாமனார் மருமகள் உறவு என்பது கூட அச்சத்திற்குரியதுதான் என்கின்ற எண்ணம் எழுகிறது ஜாம்செத்பூரை சேர்ந்த மாமனார் ஒருவர் தன்னுடைய சொந்த மருமகளை பாலியல் ரீதியாக மானபங்கப்படுத்திய விஷயம் தற்போது தெரிய வந்துள்ளது பாதிக்கப்பட்ட அந்த பெண் அதாவது மருமகள் காலமாக தன்னுடைய மாமனார் என்னை தவறான கண்ணோட்டத்தில் பார்த்து வந்தார் என்றும் அவர் தன்னை பலமுறை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியுள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் தன்னிடம் ஆபாசமான முறையில் அவர் பல முறை பேசியுள்ளார் என்றும் விசாரணையில் தெரிவித்துள்ளார் மாமனார் இப்படி தன்னிடம் ஆபாசமாக நடந்து கொள்கிறார் என்பதை இதற்கு முன்னரே பல முறை தன்னுடைய உறவினர்களிடம் கூறியுள்ளார் அவர்கள் அந்த காமுகனை கண்டிக்காமல் அந்த அபலை பெண்ணை கண்டித்து அனுப்பியிருக்கிறார்கள் இதை அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்ட அந்த காமுகன் தன்னுடைய மருமகளை மீண்டும் மீண்டும் பாலியல் ரீதியாக துன்புறுத்தி வந்துள்ளான் புகுந்த வீட்டில் யாரும் கண்டுகொள்ளாமல் இருப்பதால் தன்னுடைய பெற்றோரிடம் சென்று முறையிட்டுள்ளார் அந்த அப்பாவி பெண்மணி அவர்கள் புகுந்த வீட்டிலிருந்து வெளியே வந்தால் தவறு சமூகம் தவறாக பேசும் செய்து கொள் என்று சொல்லியிருக்கிறார்கள் நேரம் வரும்போது எல்லாம் மாறிவிடும் என்று ஆறுதல் கூறி அனுப்பியுள்ளனர் தன்னுடைய வீட்டுக்கு சென்ற அந்த மருமகள் ஹோலி பண்டிகை முடித்து மீண்டும் புகுந்த வீட்டுக்கு சென்றுள்ளார் அந்த காமுக மாமனார் மீண்டும் தன்னுடைய மருமகளை தொடர்ந்து பாலியல் துன்புறத்தலுக்கு ஆளாக்கியுள்ளார் ஒரு கட்டத்தில் இனி யாரையும் நம்பி பயனில்லை என்று முடிவு செய்த அந்த பெண் இதற்கான ஆதாரம் திரட்ட முடிவு செய்தார் தான் சமையலறையில் சமைத்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய மாமனார் தன்னிடம் தவறாக நடந்து கொள்வதை தைரியமாக வீடியோ எடுத்த அந்த பெண்மணி அந்த வீடியோவை தன்னுடைய பெற்றோருக்கும் அனுப்பியிருக்கிறார் அந்த வீடியோவை கண்ட பெற்றோர் அதிர்ச்சி அடைந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் ஆரம்பத்தில் பாலியல் ரீதியாக துன்புறுத்துவதை எதிர்த்து கேட்டதற்கு நான் தானே வீட்டுக்கு செலவுக்கு பணம் தருகிறேன் நீ என்னை திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் அந்த காம பிடித்த மாமனார் இப்போது காவல் நிலையத்தில் புகார் அளித்த பிறகு நான் என்னுடைய மருமகள் மேல் அதிகமாக பாசம் வைத்திருக்கிறேன் அன்பாக கட்டி அணைப்பது தவறில்லையே என்று பதில் கூறியிருக்கிறார் மாமனார் மருமகள் உறவு என்பது இன்னொரு அப்பா மகள் உறவு போன்றது வெட்கமே இல்லாமல் மாட்டி கொண்ட பிறகு அன்பாக கட்டிப்பிடித்தேன் என்று கூறும் இதுபோன்ற காமூறுகளால் தான் சமூகத்தில் உறவுகள் மத்தியிலான பிணைப்பு குறைந்து கொண்டே போகிறது இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்